¿Dónde cambia? ¿Dónde es el orden? Mira, el de ella. Le quito la cámara. Y la cámara, que no pueden quitarle la mano. Vamos. Ok, correcto. Sí. Y ahora, hands raise, use pan again. Ladinam Ramakrishnan, Dubai. இன்னைக்கு பேர் வந்து அஷ்டவக்ரர் பேர்ல வந்திருக்காரு அன்மீட் பண்ண அஷ்டவக்ரா ஆமையா பேசுங்க பேசுங்க ஐயா ஐயா நிறைய ஆன்மீக சங்கங்கள்ல அப்புறம் முன்னாடி உள்ள முன்னாடி உள்ள பெரியவங்க எல்லாருமே வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்டது வந்து சும்மா இருன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னதை மீன் பண்றாங்க ஐயா அப்படின்னா சும்மா இருன்னா நம்ம எப்படி சும்மா இருக்கணும் அப்படின்னு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா நீங்க கொஞ்சம் சொல்லிட்டாங்க ஐயா இல்ல இப்போ நம்ம நாமளும் சும்மா இருந்துதான் சொல்றோம் எங்க சும்மா இருக்கணும்னு சொன்னா அகத்துல சும்மா இருக்க சொல்றோம் சும்மா இருக்கணும்னு சொன்னா ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்கல அது அதுவா எங்க விட்டுருங்க நீங்க அது விட்டுனால போய் அதை பிடிச்சு நெறிப்படுத்திக்கிட்டு இருக்காதுங்க அது அது போக்கில் விட்டுருங்கன்னு நம்ம சொல்றோம் அதனால இது அகத்துக்காக எடுக்கப்பட்டதா எடுத்துக்கணும் ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம அதை போனோம்னு அது நமக்கே கான்ட்ராவா கூட அந்த அர்த்தங்க வரும் ஏன்னா அவங்க சில நேரங்கள் வந்து ஒரு வேலையும் இல்லாம எந்த பொறுப்புமே எடுத்துடக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க அகம் புறணிட்டே நிறைய பேர் பிரிக்க மாட்டாங்க நீ வந்து புறத்துல நீ வேலை செய்யற கூட ஒரு 10 நாள்தான் எல்லாம் வேலை செய்யறா அதனால பற்றே இருக்க கூடாதுன்னு சொல்லி புற வேலையை கூட புறக்கணிக்க சொல்லிடுவாங்க இப்ப இந்த சன்னியாசம் எடுக்கிறதெல்லாம் அந்த மாதிரி வருது சன்னியாசம் வந்து நம்ம புற வேலைகளையுமே கூட எடுத்துக்கிட கூடாதுங்கிற மாதிரிதான் சன்னியாசமே அட்வைஸ் ஆகுது அதனால நம்ம நம்ம கருத்தை மட்டும் வச்சுக்கிடுவோம் அவங்க வார்த்தையை எடுத்துருக்குறோம் சும்மா இருங்கிற வார்த்தை கூட அவங்க கிட்ட இருந்து வந்ததுதான் ஏன்னா அவங்க இல்லாம நம்ம இல்லை ஏன்னா ஆன்மீகம்ங்கிறதே அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன் தான் அதனால பல ஆங்கிள்ல பல அம்சமா இருக்கும் அதெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அர்த்தத்துல நம்ம அதை எடுத்து நாமும் சும்மா இருன்னு சொல்றோம் எப்படி சொல்லணும்னா அகத்தை பொறுத்தவரை உனக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சும்மா இருந்து அகத்துல வரக்கூடிய எந்த தாட்லயுமே வந்து நம்ம எடுத்துக்காம சும்மா இருக்கணும் ஆமா தாட்டு எமோஷன் எதுவா இருந்தாலும் சரி அதுவா இயங்க விடணும் நாம அதை இயக்கக்கூடாது நாம இயக்கம்னா எப்ப இயக்கலாம்னு சொன்னா புறத்துக்காக இயக்கலாம் அகத்துக்காக அகத்தை இயக்கக்கூடாது நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் வருத்தமா இருக்க கூடாது சொல்லி நம்ம உள்ள நம்ம அதை இயக்கிட்டு இருக்கோம் புறத்துக்காக அகத்தை இயக்கலாம் அகத்துக்காக அகத்தை இயக்கக்கூடாது அகத்துக்காக அகத்தை இயக்குற வேலையில தான் நம்ம சும்மா இருக்கணும் அங்க எந்த வேலையுமே இல்லை அதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா அதை ஆபரேட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிருது ஆமா அப்பன்னா அது செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் தவிர தனக்கு தானே போராடுறதுங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா நம்மளை வந்து எப்பவுமே நம்மளை நிலைநிறுத்தி வைக்க முடியாது நம்ம இது வந்து அங்க ஏற்கனவே ஒரு ஃப்ரீ ஃப்ளோல தான் ஓடிட்டு இருக்கு அப்ப அதை நம்ம நிலைநிறுத்தி வைக்கணுங்கிற எந்த போராட்டமுமே வெற்றிகரமா நடக்காது அதனால அது நமக்கு நாமளே செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன்ல தான் வந்து நிற்கும் ஐயா அதுக்கப்புறம் வந்து புராண நூல்கள்ல வந்து அஷ்ட வைக்கிரர் வந்து ஒரு குதிரையில வந்து ஏறுறதுக்கு வலது கால தூக்கி போடுறதுக்குள்ள ஞானம் பிறந்துரும் சொல்றாங்க அப்படின்னா என்னதையா மீன் பண்றாங்க அதாவது இதுல வந்து அதெல்லாம் அவங்க வந்து ஞானம்ங்கிற வார்த்தை கூட லிபரேஷனுங்கிற மீனிங் தான் அந்த அர்த்தத்துல தான் எடுத்துக்கிடணும் ஏன்னா அது ஏற்கனவே இருக்குது லிபரேஷன்ங்கிறது ஏற்கனவே இருக்கு ஞானம்னாலும் கூட இது வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்றது நீங்க ஒரு கணந்தோற ஒரு கணத்துல எடுக்கக்கூடிய முடிவு தான் முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது பாத்தீங்களா நீங்க முடிவு எடுக்கிறது வரைக்கும் என்னெல்லாமோ பண்ண வேண்டியிருக்கும் ஆனா முடிவு எடுக்கிறதுங்கிற ஒரு கண நேர விஷயம்தான் இது ஒன்னும் அங்க ஒரு வேலையுமே இல்லைன்னுட்டு முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா இருந்தாலும் அது ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் இருக்கு ஆனா முடிவு எடுக்கிறது ஒரு கண நேரம் வரும் நன்றிங்க